ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமோட ஓஎம்எஸ் ஷீட்லாம் எப்படி ஃபில் பண்ணணும், எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிலாம் தனித்தனி வீடியோவாக நம்ம சேனலில் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் எக்ஸாம் காலில் எப்படி நடந்துக்கணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக எழுத போகிறவங்களுக்கு நிறைய விதமான டவுட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோலாம் போட்டதுலேயே நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லியும் கொஞ்சம் பார்த்துருவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள். ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் கொஞ்சம் பார்த்துருவோம். 9:30 டுவெல் 30 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா 8:30 வர சொல்லியிருக்காங்க. 8:30 to 9:00 நீங்கள் காலேஜோ ஸ்கூலோ அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கணும். கேட் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கூட விடுவாங்க. வெளியே நின்று இருந்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே கரெக்டாக போயிருங்க. கேட் க்ளோஸ் பண்ணிட்டாக்கா அதுக்கப்புறம் அவங்க கூட விவாதம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 9:00 போயிட பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா 9:00 உங்கள் கைக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுத்துட்றாங்க. ஓஎம்ஆரில் ஏதாவது தப்பு இருக்கா, அதாவது சரியாக பிரிண்ட் ஆகலையா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்கு 9:00 உங்ககிட்ட ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுத்துறாங்கன்றனால கரெக்டாக டைமை யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதே அதுக்காக தான். ஒரு 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னாக்கா அதற்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால் 9:00 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 8:30 போனாலும் 9:00 கரெக்டாக போயிருப்பாங்க. 9:00 ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க. 9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பாட்டு 9:00 ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 12:30 தான் வெளியே விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் அது வரைக்கும் நீங்கள் ஹாலில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சென்டரை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லிட்டோம். ஹால் டிக்கெட், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடி ப்ரூஃப், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென், இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் என்னென்ன சின்ன சின்னதாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஐடி ப்ரூஃப் என்னென்ன கொண்டு போகலான்னு கேட்குறாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க. உங்கள் ஆதார் அட்டை அப்படின்னா பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, அப்படி இல்லைன்னாக்கா வாக்காளர் அடையாள அட்டையை, உங்களோட ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இதில் ஏதாவது ஒன்று கொண்டு போகலாம். ஃபோட்டோ அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஃபோட்டோ அதில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதோட ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போய்க்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஎம்எஸ் ஷீட் வாங்கினவுடனே வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டோட பின் பக்கத்தில் சைன் பண்ணணும், பின்னாடி சைடில். ஓகேவா, ஆல்ரெடி ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் பின்னாடி சைன் பண்ண மாட்டாங்க, அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் கடைசியாக முடிச்சு தான் முன்னாடி நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்விசிலேட்டர் கரெக்டாக சைன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்களும் செக் பண்ணிக்கணும். ஓகேவா, அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க, இருந்தாலும் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்றதும் உங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களால் அந்த இடதுகை பெறுவர்கள் வைக்க முடியலனா அந்த இடத்த காலியாக விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களால் வைக்க முடியலைனா அடுத்து ஃபோட்டோ ஒழுங்காக பிரிண்ட் ஆகலை அப்படின்னாக்கா ஒரு பேப்பரில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ஒட்டி அதில் எழுதி லெட்டர் மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் ஒரு ஃபோட்டோவும் கொண்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போய்க்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம் இருந்தது ஒழுங்காக பிரிண்ட் ஆகலை அப்படின்னாக்கா இன்விசிலேட்டர்கிட்ட முன்னாடியே சொல்லிடுங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே அந்த புக்லெட் நம்பர்லாம் எழுதிடாதீங்க, அதுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்கள் கையில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 9:30 கொஸ்டின் பேப்பர் வந்துடும். நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ரீட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கொஸ்டின் பேப்பர்லாம் எதையும் கிரிக்கிறாதீங்க, பிரிண்ட் ஆயிருக்கான்னு மட்டும் கரெக்டாக பாருங்கள். 9:30 ஸ்டார்ட் பண்ணாலே டைம் நிறையா இருக்கும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். அடுத்து உங்களோட புக்லெட் நம்பரை கரெக்டாக எழுதிருங்க. புக்லெட் நம்பர்லாம் எங்கே எழுதணும்னு ஓஎம்ஆர் ஷீட்டில் சொல்லியிருக்கேன், அந்த இடத்துல கரெக்டாக எழுதி ஸ்டார்ட் பண்ணியிருங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும்தான் உங்களோட கொஸ்டின் பேப்பரில் எழுதணும். நீங்கள் மேக்ஸ்லாம் போட்டு பார்க்குறீங்கனாக்கா ரஃப் பேப்பரில் தான் யூஸ் பண்ணணும், கண்ட இடத்துல கிரிக்கிற வேணாம். அதே மாதிரி வினா தொகுப்பின் எந்த ஒரு பக்கத்திலும் எவ்வித குறியீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா 2nd நம்பர்னாக்கா அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓகேவா, சின்னதாக ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி. நிறைய பேர் அந்த ட்ரிக்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, வேறு எதுலையுமே பண்ணிட வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்ல, கரெக்டாக அந்த மார்க் வந்திருக்கான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கடைசியாக வெரிஃபை பண்ணுறப்ப கட் ஆஃப் மார்க் பார்க்குறப்பலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகும், வேறு எதுவுமே கிரிக்கிற வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹால் நம்பர் அதிலே சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இப்போலாம் ஹால் டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஹால் நம்பர் வரைக்கும் வந்துடுது. அதில் கரெக்டாக உங்களோட பெஞ்சு என்ன, எங்கே உட்காரணும்னு சொல்லி சாக் பீஸில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதிலே எழுதியிருப்பாங்க. கரெக்டாக அந்த நம்பரை பார்த்து உட்காந்துருங்க. வேறு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், வாட்ச்மேன் இருப்பாங்க, வேறு எங்கேயாவது ஹெல்ப் கேட்டு போய் கரெக்டாக உட்காந்துருங்க. போன உடனே என்ன பண்ணுறீங்க, உங்கள் கையில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே, ஹால் டிக்கெட், பேனா, பர்ஸு, பர்ஸு கொண்டு போகாதீங்க, பணம் ஏதாவது கொண்டு போகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க, பஸ் டிக்கெட் அந்த மாதிரிலாம் பணம் தேவைப்படும். பஸ் டிக்கெட்லாம் ஏதாவது இருந்தால் தூக்கி போட்டுருங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பணம் ஏதாவது இருந்தால், பைக்கு ஏதாவது இருந்ததுனாக்கா எடுத்து மேலே வச்சுருங்க. மெட்டல் ஐட்டம் கொண்டு போகக்கூடாதுப்பாங்க. ஆனால் நிறைய பேர் ட்ராவலுக்கு பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் மோஸ்ட்லி வருவாங்க, அதனால் அந்த பைக்கெல்லாம் கொண்டு போகலாம். ஆனால் அதை எடுத்து உடனே அந்த பெஞ்சு மேலே ஃபஸ்ட்டே வச்சுருங்க. உங்கள் பேக்கெட்டில் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, கர்ச்சிப்பு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருங்க ஹால் டிக்கெட்லேருந்து. அடுத்து உங்களோட பிளேஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதாவது உங்களை சுற்றி ஏதாவது பேப்பர் கிடக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்.
ஓகேவா, நிறைய பேர் அதில் மாட்டுவாங்க. உங்களை சுற்றி ஏதாவது பேப்பர் இருந்து இன்விஜிலேட்டர் பார்த்தாலோ இல்லை ஸ்குவாட் யாராவது வந்து பார்த்தாங்களோ அந்த பேப்பருக்கு நீங்கள் தான் பொறுப்பாவீங்க. நீங்கள் கொண்டு வரணும்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. எல்லா இடமுமேலாம் சிசிடிவி இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா முதல்ல வெரிஃபை பண்ணிவிட்டு பெஞ்சுக்கு சைடில் ஏதாவது இருக்கா, ஏதாவது நுழைஞ்சிருக்கா, ஏதாவது கிறுக்கி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கோங்க. 9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிரும், நீங்கள் பட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சிலர் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க, சிலர் வந்து சொல்ல மறந்துடுவாங்க. அதனால தான் வாட்ச் கொண்டு போங்கன்னு இருக்கேன். இல்லைனா நீங்கள் ஒரு தடவை கேட்டுக்கோங்க டைம் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடையில ஏதாவது இன்டர்வலுக்கு போகணும், அதாவது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகணும் அப்படி இப்படின்னாக்கா கொஞ்சம் தயங்காமல் கேளுங்க. சிலர் வந்து அலோவ் பண்ணுவாங்க கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்ததுனாக்கா. போன எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இஷ்யூவாகவே ஆச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வயசானவங்களாம் எக்ஸாம் எழுத வருவாங்க, 60 வயசு வரைக்குமே எழுதலாம் அப்படின்றாங்க. நிறைய பேர் சுகர் பேஷண்டாக கூட இருப்பாங்க. அதனால கொஞ்சம் தயங்காமலே கேளுங்க. தண்ணி குடிக்கணும் அப்படின்னாக்கா இன்விஜிலேட்டர்கிட்ட இருக்கும், அது மாதிரி தண்ணி குடிக்கணும்னா கூட கேட்டு குடிங்க. நீங்களே கூட வாட்டர் பாட்டில் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக கொண்டு போகலாம். ட்ரெஸ் கோட் பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க, கொஞ்சம் ஃபார்மலாகவே போங்க. அதுக்காக ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடக்கூடாதுன்னு கிடையாது, ப்ளைனான ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடலாம். அங்கங்கே கிழிஞ்சிருக்கிற மாதிரி ரொம்பலாம் போகாதீங்க. ஒரு காலேஜுக்கு எப்படி போவீங்களோ அந்த மாதிரி போயிட்டு வாங்க. ரொம்பலாம் ட்ரெஸ் கோட் பார்க்க மாட்டாங்க, அதுக்காக ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு போயிடக்கூடாது. கொஞ்சம் ஃபார்மலாக போயிட்டு வந்தாலே போதும். இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் காலில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி 12:30 வாங்கிடுவாங்கனாலும் 12:30 தான் வெளியே விடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் தான் இருக்கணும். எக்ஸாம் சென்டர் விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதுக்கிடையில் எதுவுமே வாக்குவாதம் பண்ணிட வேணாம். யாருக்கிட்டையுமே நீங்கள் ஆன்சர்லாம் கேட்டுக்க வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கும், அது இன்னொருத்தவங்களுக்கு வேறு நம்பராக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எக்ஸாமில் கேட்குற மாதிரி ஒரே மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்காது, மற்றவங்க வீட்டெலாம் கேட்க முடியாது, நம்பர் மாதிரி இருக்கும். அதனால் யாரும் பேசிக்க மாட்டாங்க, நீங்களும் பேசிக்க வேணாம். பேசி அதெல்லாம் மாட்டிங்கனாக்கா ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்ன்ற மாதிரி பேன் பண்ணிடுவாங்க. அதனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஹாலில் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட். நன்றி.